ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் ஃபிஷ் வாங்கி போட்டிருக்கேன். ஃபிஷ் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நம்ம இன்றைக்கி ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் வீடா ஃபிஷ்ஷும் அப்புறம் நான் வளர்க்குற கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் நான் கொஞ்சம் அவங்களுக்கு காமிக்கலான் இருக்கேன். அதனால கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நாங்கள் இது எப்படி கூடுவோம்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கிரவுண்ட் டைல் மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் கிரவுண்ட் டைல்னு பேர் வச்சுருக்கோம். இதுக்கு கிரவுண்ட் டைல் அதாவது ப்ளூலி அப்படின்னு இதுக்கு பேர். நாங்கள் இதை அப்படி தான் கூடுவோம். என் தம்பி வச்ச பேர் தான், என் சின்ன குட்டி தம்பி, அவன் தான் அந்த பேர் வச்சான். அவன் தான் இந்த பேர் வச்சு இந்த ஃபஸ்ட்டு இதை வச்சான். அதனால் நாங்கள் இதுக்கு அப்படியே பேர் வச்சிடும். ரொம்ப அக்ரெசிவான ஃபைட்டர் இதுதான். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கினதோட இது அக்ரெசிவ் கம்மி தான், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் அது. இது பேர் நாங்கள் இப்போதைக்கு இது வேறு நான் நார்மலாக ஒயிட்டில் வரக்கூடிய பீட்டா தான். நம்ம நாங்கள் இதுக்கு லாங் டெயில்னு பேர் வச்சுருக்கோம். லாங்கு ரொம்ப லாங், எங்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப டெயில் ரொம்ப லாங்காக இருக்கும், பாடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அதனால் லாங் டெயில். இதை எங்களுடைய ஃபேவரட் பீட்டா மில்கி ஒயிட். இதை நான் ரீசெண்டாக ஒரு 3 மந்த்ஸு முன்னாடி தான் வாங்கினேன். த்ரீ மந்த்ஸாக நான் இதை கேர் பண்ணிட்டு வரேன். 3 மந்த்ஸாக இந்த ஃபீட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபிஷ் பார்க்கறதுக்கு பவுலில் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த ஃபிஷ் வாங்குவதிலே பவுலே கொடுத்துட்டாங்க, அதனால் பவுலில் வச்சு வளர்ந்துருக்கு. மீதி எல்லாமே பாட்டில் அந்த மாதிரி இதில் வச்சு வளர்க்குறேன். இந்த ஃபிஷ் தான் இருக்கிறதுலே எங்கள் இதில் சோத்து முட்டைன்னு இதை கூடுவோம். ஏன்னா தின்னுட்டு எல்லா மீனுமே நல்லாயிருக்கும். இந்த மீன் மட்டும் தான் தின்னுட்டு தூங்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அது அப்படி தாங்க கிடக்கும் எப்போவுமே. ஆனால் ஃபைட்டுன்னு சொல்லணும்னா இதுக்கு இதை ஃபைட்டு கண்ட நான் நிச்சயமாக வாங்கினேன். ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், எதை பார்த்தாலுமே கடிச்சு வச்சிடும். இது தாங்க நான் ஃபஸ்ட்டாக வாங்கினது. இது ஒரு ரோஸ் டெயிலு, ஆனால் ஃபைட்டில் கொஞ்சம் டெயில், இது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஃபைட்டில் கொஞ்சம் டெயில் போயிட்டு அது இப்போ கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கு. ஃபுல்லாக க்ரோ ஆன பிறகு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபிஷ்ஷு. அப்புறம் இதனோட என்னோடய ஃபீமேல், ஒன் அண்ட் ஒன்லி ஃபீமேல், ஒரே ஒரு ஃபீமேல் தான் என்கிட்ட இருக்குது இப்போதைக்கும். மீதி எல்லாமே எப்படி சொல்ல, சேல் பண்ணிட்டேன். ஒரு 5 ஃபீமேல் 6 ஃபீமேல் கிட்டே வச்சுருந்தேன், அப்புறம் எல்லாமே சேல் பண்ணியாச்சு. இது என்னோடய ஃபேவரேட் ஒன். இதான் செகண்டாக வாங்கின பீட்டா. இதோட காஸ்ட் வந்து 150 ரூபீஸ். இது ஒரு ஃபுல் மூன் ரெட் கலர், ரொம்ப சூப்பராக இருக்கும். பவுலெலாம் போட்டு பார்த்தோம்னா அப்படி அட்டகாசமாக இருக்கும். இது இப்போ நீங்கள் பார்க்குறது கடையில் வாங்கினது எனக்கு எங்கே, இது என்னோடய ஓன் ப்ரீட், ரெட் கலர். இந்த இதோட ஃபிஷ் தான், ஒரு ஃபீமேலும் இருக்குது, ரெண்டுமே மேல் தான். ஒரு மூணு பீஸ் எனக்கு சேவ் ஆச்சு. ஒரு 200 ஃபிஷ்ஷில் கொஞ்சமாக கொஞ்சமாக சேல் பண்ணி கொஞ்சமாக குட்டி குட்டியெலாம் நான் சேல் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் இறந்துருச்சுனால காப்பாற்ற முடியலை. இது ஒரு மேல் ஃபிஷ், அது ஒரு ஃபீமேல் ஃபிஷ். அப்புறம் இன்னொரு 2 ஃபீமேல் கடந்துச்சு, அது நான் சேல் பண்ணிட்டேன். இது ஒரு மேல், அது ஒரு மேல், மேலானு ஃபீமேலானு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அது மலர்ந்த பிறகு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது பார்க்கறது கொஞ்சம் ஃபீமேல் மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஏன்ட்ட எனக்கு கொஞ்சம் பெட்ஸ் இருக்குது, அதை பற்றி வீடியோ பண்ணலாமான்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ், என்னோடய ஃபிஷ் ஃபிஷஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுனால நான் வாங்கி வச்சுருக்கேன். இது என்னோடய ஓன் ப்ரீட், ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இந்த இதை காப்பாற்றிட்டு இருக்கேன். இது ஒரு கிட்டத்தட்ட இதோட இப்போ சைஸ் இருக்குது, ஒரு 3 மந்த்ஸ் குட்டி. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே எனக்கு கொஞ்சம் குட்டியாயிரும். லைனிங்லாம் போட்டு பார்த்தோம், ஒன்றும் எடுப்பாக இல்லை. பாட்டில்ஸ் வந்து எனக்கு வளர்க்குறதுக்கு ஸ்பேஸ் அவ்வளோவா இல்லை. நான் மித்த மீன்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக டப்பா அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வளர்த்துட்ருக்கேன். மித்தபடி எல்லா பாக்ஸும் இனிமேல் எல்லாத்தையும் நம்ம சேல் எல்லாம் வாங்கின உடனே நம்ம இது பண்ணிடலாம். அடுத்து நம்ம என்னோடய பெரிய ஃபிஷ் டேங்க்கு போயிடலாம். இதோட சிமிங் ஃபிஷ் டேங்க், இதில் கொஞ்சம் மாலிஸ் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ப்ளூ கோல்டு, அப்புறம் கொஞ்சம் கோல்டு போட்டு வச்சுருக்கேன். நிறைய பேர் கிடந்துச்சு, ஒரு 10 பீஸ் கோல்டு வேறு 10 அப்படி எல்லாம் நிறைய பேர் கிடந்துச்சு, எல்லாம் சேல் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு என் கலெக்ஷன் கார்டு இது கொஞ்சம் இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ப்ரைஸஸ் அன்லிமிட்டடாக போட்டுகிட்டே தான் இருக்கும். நான் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுத்துருவேன் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் போட்டோடனே. கோல்டு இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ஹேட்ச் பண்ணேன், ஆனால் என்னால் ஃபஸ்ட்டு ப்ரீடிங் ரொம்ப மோசமாக படுதல்வி ஆகிடுச்சு. அந்த அடுத்து நெக்ஸ்ட் ப்ரீடிங்கில் நிச்சயமாக குட்டி எடுத்துருவேன். இந்த ப்ரீடிங் கொஞ்சம் மோசமாகிடுச்சு. எல்லா ப்ரீடிங்குமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால் இந்த ப்ரீடிங் ரொம்ப மோசமாகிடுச்சு. ஆனால் மாலியோட ப்ரீ அது தானாகவே ஏன்டா கொஞ்சமாக மாலி நிறைய பேர் இருக்குது இப்போ இங்கே இருக்குது, கொஞ்சம் டப்பாக்குள்ளே போட்டுருக்கேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ காமிக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபீட்டா பீட்டா, அப்புறம் என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்ஸ் இருக்குது, அதை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு இப்போ இருக்க பாருங்கள், மாலி ஒரு 2 பேரண்ட் சைஸ் இருக்குது, அப்புறம் எல்லாமே நிறைய 2 அடல்ட் ஸ்டேஜ் இருக்குண்ட. வேறு பலூன் மாலி 2 மேல் இருக்குது, சரி 1 மேல் இருக்குது, 2 ஃபீமேல் இருக்குது, அப்புறம் 1 ஒயிட் மாலி இருக்குது, அப்புறம் 1 ஒயிட் மாலி ஃபீமேல், 2 ப்ளூ கோல்டு, அப்புறம் 1 கோல்டு, 1 மேல் கோல்டு, 1 ஃபீமேல் கோல்டு, அப்புறம் ஒரு இதை மறந்துட்டு பாருங்கள், இவன் தான் அங்கே பிளாக்கோ ஒழிஞ்சிட்ருக்கான் பாருங்கள். தின்னுங்கிறதே இவனுக்கு வேலையாக போச்சு, வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டான். எல்லாமே கொஞ்சம் யூனிக்கான ஃபிஷ்ஷஸ் தான் எல்லாமே. எனக்கு கொஞ்சம் ட்ரெயின் ஆகிடுச்சு. நான் ஃபிஷ்
ஃபுட்டை எடுத்துகிட்டு, அதாவது ஒரு டார்ப்பை மாதிரி மூடி வச்சுருப்பாங்க, எடுத்த உடனே எல்லா ஃபிஷ்ஷுமே வாங்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி ஒரு கூட்டமாக சர்க்கிள் ஆகிடுவாங்க. ஏன்னா ஃபுட்டு போட போகிறேன் அந்த மாதிரி கணக்கில். நான் எங்கே எப்போ போனாலுமே அந்த சர்க்கிள் ஸ்டேஜில் வந்துடுவாங்க. ஏன் இந்த பிளாக் மாலி இப்போ ரெண்டு நாளாக தான் என்னோடய பழைய பெரிய பிளாக் மாலி வந்து இறந்துடுச்சு, என்ன கண்டிஷன் தெரில. ஓகே காய்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட்லாம் அப்டேட் பண்ணுறேன்.